ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேத்து பிக் பாஸ் சீசன் 5 13th எபிசோட் எப்படி போச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து கமல் சார் வர வேண்டிய எபிசோட் வாங்க அப்படின்னா அந்த நாடகம் முடிஞ்சிச்சுல அந்த டேவோட நைட்டையும் காமிச்சுட்டு அதுக்கடுத்து 13th டேவாக காமிக்கிறாங்க. ஸோ 12th நைட்டு அண்ட் 13th டே இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ 12th நைட் என்ன நடக்குது அப்படின்னா அந்த நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சின்ன சலசலப்பு நடக்குது. ஒன்றும் இல்லை, சின்ன பொண்ணு அக்காவை கூப்பிட்டு பாட சொல்லலை. இதை வந்து பிரியங்கா வந்து அபிஷேக் கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சின்ன பொண்ணு அக்கா பாடணும் அப்படின்றதுன்னு பிரியங்கா அக்கா கேட்குறாங்க. உடனே அபிஷேக் சொல்கிறாங்க, எனக்கே தெரியாது அந்த அக்கா வந்து பாடணும்னு, தாமரை ஆன் த ஸ்பாட்ல தான் சொல்றாங்க சின்ன பொண்ணு அக்காவை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரியங்கா என்ன சொல்றாங்க, சரி நீ இது வந்து ஆல்ரெடி நீ சாரி கேட்டுட்ட, நீ பேசாம மூடிட்டு போய் உன் வேலையை பாரு, திரும்ப எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு பிரியங்கா அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அபிஷேக் வீராப்பா சொல்லிட்டு இருந்தாரு. பட் உடனே உள்ள போயிட்டாரு, சின்ன பொண்ணு அக்கா கிட்ட போயிட்டு நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படின்னு சின்ன பொண்ணு அக்கான்ட்டு, இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல நான் பேச வேண்டியதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கொஞ்சம் ஓவரா கத்தி கத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து பாட போறன்றதே எங்களுக்கு தெரியாது, தாமரைக்கா ஆன் தி ஸ்பாட்ல தான் சொல்றாங்க. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சின்ன பொண்ணு அக்கா கொஞ்சம் லைட்டா ஹர்ட் ஆயிட்டாங்க. நம்ம தானே வயசுல மூத்தவங்க, சோ வந்து நம்மள ஒரு பாட்டு பாட விட்டுருக்கலாமே முன்னாடி அப்படின்னு சொல்லி தாமரைக்கா கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை தாமரைக்கா அபிஷேக் கிட்ட ஆன் தி ஸ்பாட்ல சொல்லியிருக்காங்க, சின்ன பொண்ணு அக்காவை பாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இப்ப இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது. ஸோ அபிஷேக் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்றது நார்மலா பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பட் ரொம்பவே கத்துனாரு சுத்தி உள்ளவங்க மேல. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஏன் இப்ப கத்துற, ஏன் இப்ப இது எமோஷனல் ஆகுற அப்படின்னு கேக்குறாங்க. நான் எங்க ஆத்தாட்ட என்ன வேணா பேசுவேன், உங்களுக்கு எல்லாம் என்ன உங்க வேலையை பாருங்க, நான் பேசுறப்ப நீங்க கேளுங்க, நீங்க பேசுறப்ப நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருந்தாரு. சோ அக்ஷரா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஏன் எமோஷனல் ஆறீங்க அப்படின்னு, எமோஷனல்லாம் நான் ஆகல, என் அம்மா கிட்ட நான் பேசுறேன், உங்களுக்குலாம் என்ன வந்துச்சு இப்படியே சொல்லிட்டு தான் அவர் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த நல்ல நாள்ல வந்து சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லி தாமரைக்கா சொல்றாங்க. சண்டைலாம் இல்ல, ஒரு மயம் ஒரு அம்மாட்ட பேசுறா, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கத்திக்கிட்டே அவங்க வெளியே போறாங்க. உடனே அக்ஷரான்ட்டு, எதுக்கு இப்ப இவன் இவ்வளவு கத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கத்தலாம் இல்ல, நான் எங்க கத்துறேன், நான் பாட்டுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கத்தி தான் சொல்லிட்டு போறாரு. ஸோ வந்து அக்ஷரா சொல்றாங்க, ஓ என்னமோ பண்ண இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிரியங்காவும் அபிஷேக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபிஷேக் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய வயசுக்கு வரவங்களாம் என்ன பண்ணும், இங்கே உட்காந்து இப்படி இப்படி வாழ்த்தணும், அவங்க எதுக்கப்புறம் கேமுக்குலாம் வராங்க அந்த மாதிரி வந்து அபிஷேக் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரு. அப்போ வந்து யார் வரா அப்படின்னா, நிருப்பும் அபிநயும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அபிஷேக் என்ன பண்றாரு, அபிநய் கிட்ட நாளைக்கு நான் ஒரு கதக்களி ஆட்டமே ஆடுவேன், நீங்க உள்ள இன்வால்வ் ஆகாதீங்க, நீங்க வந்து உள்ள தடுக்க வராதிங்க, அப்புறம் நான் திருப்பி உங்ககிட்டயும் கஷ்டப்பட்டு சண்டை போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னமோ வான் பண்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ண போற, சண்டை போட போறியா அப்படின்னு அபிநய் கேக்குறாரு. ஆமா, அபிநய் கேஷுவலா கேக்குறாரு. பட் அபிஷேக் வந்து கொஞ்சம் ஓவரா வந்து, நான் போட போறேன் சண்டை, நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரினா அந்த சீன் அதோட முடிஞ்சு. அடுத்து அபிஷேக் போய் என்ன பண்றாரு, பாவனி உட்காந்துருக்காங்க, பாவனிட்ட போய் பேசுறாரு, நீ ஏன் அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மதுமிதா வராங்க, அவங்க துணித்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அபிஷேக் கேட்கிறாரு. என்ன எல்லாரும் இப்படியே கேட்குறீங்க, நான் ஒரு மாதிரியெல்லாம் இல்லை, இனிமேல் இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொல்லிட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ அபிஷேக் பாவனையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபிஷேக் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல, நான் ஸ்டார்ட் பண்ணனா ஒரு பையன் இங்கே இருக்க மாட்டான், எல்லாம் கட கட கடகடன் வெளியே போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அபிஷேக் கொஞ்சம் திமுறா பேசிட்டு இருந்தாரு. நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே அபிஷேக் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இத்தனை நாள் வந்துட்டு ஏதோ நல்லா தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்தா, பட் நேத்து வந்து ரொம்ப கத்துறது, ரொம்ப நான் விளையாண்டா எல்லாரும் வெளியே போயிடுவேன்னு சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது மட்டும் பார்த்தாம ராஜு கிட்ட போயும் அபிஷேக் சொல்றாரு, நான் நாளைக்கு பரதநாட்டியமே ஆட போறேன், நீங்க வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகாது, ஆனா எனக்கு ஒண்ணுன்னா நீ வந்து ஹெல்ப் பண்ணு, நீ என் கூட தான் நிக்கணும், நீ என்னை பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து ராஜு கிட்ட சொல்றாங்க. ராஜு அப்படியே முறைச்சிட்டே கேட்டுட்டு இருக்காரு. முடிச்சிட்டியா போலாமா அப்படின்னு கேட்கிறாரு ராஜு. இதை முடிக்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் இந்த மாதிரி பண்ண போறேன், ஒரு சண்டை போட போறேன், அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சண்டை போட போறேன், நீ வந்து இன்டர்ஃபியர் ஆகாது, ஆனா என்ன கூட நில்லு அப்படின்றத வந்து அபிஷேக் ராஜு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க.
இங்கிட்ட பாத்தீங்கன்னா ராஜு வந்து என்ன கேட்டுட்டு இருக்காரு தாமரை அக்கா கிட்ட எல்லாம், அடுத்து யாரு கேப்டனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராஜு என்ன சொல்றாரு, அவரே சொல்லிக்கிறாரு அபிஷேக் கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜு ஏதோ உள்நோக்கத்தோட சொல்றாரு போல, இவனை கேப்டன் ஆக்கி பாக்கணும் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா, இல்ல எதுக்கு கேஷுவலா சொல்றாரா அப்படின்றது நமக்கு தெரியல, பட் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பாவனி என்ன பண்றாங்க, அபிநயை கூப்பிட்டு டைரக்டா பேசிடுறாங்க. அபிநயம் இங்க வாங்க, நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிடுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, பாவனிக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, அபிநயம் வந்து வேற ஒரு தாட்ல தான் கூட பழகுற மாதிரி தோணிருக்கு. ஸோ அதை வந்து டைரக்டா கேட்கறாங்க. ஸோ அபிநயம் வந்து ஷாக் ஆயிட்டு, இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் பழகல, எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அபிநயம் வந்து அப்பெல்லாம் பழகுற மாதிரி நமக்கு காட்டல, மேபி உள்ள பழகினாரான்னு தெரியல, நீங்க வந்து என்கிட்ட பழகுறது வந்து எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எனக்கு ஒரு தாட் இருக்கு அப்படின்னு அபிநயம் சொல்லிட்டாரு. இல்லை இல்லை வந்த தங்கச்சியாக தான் உங்ககிட்ட பழகினேன், நான் ஒரு சிஸ்டமாக தான் உங்ககிட்ட பழகினேன், நான் வந்த ரெண்டு நாள் தான் பேசினேன், அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை அவங்க பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கமல் சார் வந்துடுறாங்க. அவ்வளோதான் அந்த எபிசோட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கமல் சார் வந்துடுறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தாமரை அக்கா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் கேப்டன்றனால தான் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எப்படி போச்சு இந்த கேப்டன்ஷிப்பு, எல்லாரும் நல்லா பேச்சு கேட்டுக்கிட்டாங்களா, இல்லை நீங்கள் பயந்தீங்களா, இல்லை அவங்கள பயப்பட வச்சிங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. தாமரை அக்காவும் சொன்னாங்க நல்லா எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பிரியங்கா அக்காவும் சொன்னாங்க, ஆமாம் தாமரை அக்கா வந்து நல்லா பண்ணாங்க, இவங்களுக்கு எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும், ஆனால் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பயந்துட்டே தான் இருந்தாங்க. அண்ணன் தாமரை அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ சங்கடப்பட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பயந்துட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் இவங்க உங்கள்கிட்ட இதை தான் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன், அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாமரை அக்கா வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் டாஸ்க்லாம் எப்படி போச்சு அதை பற்றி பேசினாங்க, அந்த பலூன் உடைச்சது யாரு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வருண் கிட்டையும் அபிநய் கிட்டையும் போனார் கமல் சார், ஏன் இப்படி இப்படிலாம் சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. அண்ணாச்சி கிட்ட கேட்டாரு என்னாச்சு அண்ணாச்சி அப்படின்றப்ப, அண்ணாச்சி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொன்னாங்க எல்லாமே. அந்த நேரத்தில் ஐக்கியபெரி போய் அந்த நோட்ஸ் எடுத்து படித்தது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து பாராட்டினாங்க. அடுத்து தாமரை அக்காக்கும் சின்ன பொண்ணு அக்காக்கும் நடந்த அந்த சண்டை அதை பற்றி பேசினாங்க. நாட்டுப்புற கலையா இல்லை நாடக கலையா எது உயர்ந்தது அப்படின்றத பற்றி கமல் சார் பேசுகிறப்ப, கமல் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாமே ஒரே கலை தான், எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுலாம் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு கலை தான் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து அந்த டாக்கவே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாமரை அக்காவோட ஸ்டோரி பற்றி கமல் சார் வந்து கொஞ்சம் லைட்டாக பேசி, உங்கள் பையன் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க, உங்கள் பையன் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத சொல்லி அவங்கள வந்து காம் பண்ணாங்க. அடுத்து அக்ஷரா, அக்ஷரா ஆக்சுவலாக வந்து சூப்பராக ஹானஸ்ட்டாக பேசினீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அக்ஷரா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிட்டாங்க, நான் சொன்னது வந்து யாருக்கும் பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டேன், யாருக்கும் பிடிக்கல, ஏன் நீங்கள் போய் அழுதிங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்குறாங்க. இல்லை சார் நான் வந்து என் லைஃப்பில் இதுதான் நடந்துச்சு, நான் அதை தான் அங்கே சொன்னேன், பட் வந்து இதையும் இது சில பேத்துக்கு பிடிக்கல அப்படின்னா அது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து அழுதுட்டாங்க. எனக்கு எல்லாமே அண்ணா அப்பா தான் அதே கதையை திருப்பி சொன்னாங்க. உடனே கமல் சார் சொன்னார், ஓகே ஓகே எல்லாருக்குமே அது வந்து ஞாபகம் வரும், இப்போ எனக்கும் என் அண்ணா ஞாபகம் வரும், நம்ம லைஃப்பில் யார் ஹீரோ யார் நம்மளை பார்த்துக்கிட்டா, அப்பா இல்லைன்றப்ப அந்த இடத்துக்கு யார் போய் நம்மளை பார்த்துக்கிட்டா அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து யோசனைக்குரியது தான் அப்படின்னு சொல்லி கமல் சார் கொஞ்சம் நல்லாவே டாக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அக்ஷரா சொல்கிறாங்க, ஜீரோ தான் நான் வந்து ஜீரோ தான் அவங்க இல்லைனா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நேரத்தில் அண்ணாச்சியை வந்து சொல்ல சொன்னாங்க, அக்ஷரா எப்படி அப்படின்றப்ப அண்ணாச்சி வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்தியாவோட பெருமை சேர்த்தாங்க, இந்தியாவுக்குன்னே வந்து ஃபஸ்ட்டு மாடல் இவங்க தான், அதெல்லாம் வந்து சொல்லவும் பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் வந்து பெரிய ஹீரோ, நீங்கள் இல்லாம நீங்களே ஜீரோன்னு சொன்னால் மற்றவங்களாம் அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சொன்னாங்க. கொஞ்சம் நல்ல அக்ஷராவை மோட்டிவேட் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் அழுகக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாரு. ராஜு கதைக்கு போனோம் அப்படின்னா, ராஜு கதை வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் சினிமேட்டிக்காக நீங்கள் எந்த கொண்டு போயிருந்தீங்க, பட் புரிஞ்சிச்சு யாரையும் அழுக வைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பேசினீங்க அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி சார் சொல்லிட்டாங்க. அப்புறம் பிரியங்கா கிட்ட வராங்க, நீங்க வந்து ஏன் அக்ஷராக்கு வந்து இந்த மாதிரி, உங்களுக்கும் அக்ஷராக்கு ஆக்சுவலா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ராஜு கிட்ட கேக்குறாங்க கமல் சார் வந்து, நீங்க ஏன் அக்ஷராக்கு வந்து லைக் கொடுத்தீங்க அப்புறம் டிஸ்லைக் கொடுக்கீங்க, என்ன அங்க வந்து ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு அப்படின்றப்ப ராஜு வந்து எக்ஸ்பிளைண்டா சொல்றாரு, எனக்கு வந்து ஆக்சுவலா இவங்க பேசின கதையை விட இவங்களை எனக்கு பிடிக்கும், அதனால நான் வந்து இவங்களுக்கு லைக் கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் பிரியங்கா சொல்றப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒருவேளை இவங்க நான் சேஃப் ஜோன்ல பண்றேனோ அப்படின்றதுக்காக தான் நான் அதை உணர்ந்து பிரியங்கா
டிக்டாக் டிஸ்லைக் கொடுத்தேன். ஸோ ரெண்டு பேருக்குமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி கதை தான், இவங்களும் இவங்க பாட்டை சொன்னாங்க, அவங்களும் அவங்க பாட்டை சொன்னாங்க இப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பிரியங்கா கிட்ட வராரு கமல் சார். அப்போ பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் நான் வந்து அக்ஷராவை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் அவளை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் அவளை ஒரு வெறி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அவளுக்கு டிஸ்லைக் கொடுக்க சொன்னேன். மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கலாம், பட் ஏன் பிரியங்கா வந்து மெயினாக ஒரு அக்ஷராவை சொன்னாங்க அப்படின்றது தெரியல. கமல் சார் திடீர்னு கேட்டோன்னே அவங்க என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இவங்க கதையை இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க பிரியங்காக்கா, எல்லார் கதையும் வந்து அவங்க வந்து நோட் பண்ணணும்ல, ஏன் மெயினாக அக்ஷராவை மட்டும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். பட் உள்ளே ஏதோ நடந்திருக்கா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ பிரியங்கா வந்து ரொம்பவே சொல்கிறாங்க, நான் அவங்க வந்து தனியாக இருக்காங்க, அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அவள் உண்மையிலே வந்து சார்மிங் கேர்ள், ரொம்ப அழகாக இருக்கிற பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி பிரியங்காக்கா ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவளை நான் வெளிக்கொண்டு வரணும், வெறியாக்கணும், நான் சொல்லி அக்ஷரா கேட்குறத விட நான் ராஜு கிட்ட சொல்லி ராஜு அக்ஷரா கிட்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் அக்ஷரா வந்து கேட்பா, ஏன்னா ராஜுவும் அக்ஷராவுக்கும் நல்லா பேசிப்பாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி பிரியங்காக்கா எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அக்ஷரா வந்து ராஜு பற்றி பேசிட்டு இருக்கப்போ அபிஷேக் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ராஜும் அக்ஷராவும் தான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அக்ஷரா வெளியே வராததுக்கு காரணமே ராஜு தான், இவன் தான் போய் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சொல்கிறாரு. உடனே அக்ஷரா டக்குன்னு அவருக்கு பொறாம சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க, அபிஷேக்கு பொறாம சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல பார்க்குறப்போ. ஸோ பிரியங்கா அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ஆக்சுவலாக எனக்கு இந்த கேமே பிடிக்கல, இந்த பிக் பாஸ் வச்சுருக்க இந்த கேமே பிடிக்கல, ஒருத்தவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம எப்படி வந்து லைக் டிஸ்லைக் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அக்கா சொன்னாங்க. உடனே அதுக்கு கமல் சார் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத விட அவங்க கதையில் நேர்மை இருக்கா உண்மை இருக்கான்னு பார்க்குறது தான் மெயின் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படியோ போயிட்டுருக்கப்ப ராஜு, பிரியங்கா, அக்ஷரா இவங்க மூணு பேரையும் வந்து கமல் சார் வந்து சேஃப் ஜோனில் வச்சிடுறாங்க. அடுத்து பாவினி அக்ஷரா பற்றி பேசி வந்து அழுதுட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னா, இது முடிஞ்சிருது, கமல் சார் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க, பிக் பாஸ் வீட்டில் காமிக்கிறப்ப பாவினி அழுகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு தாமரைக்கா அண்ணாச்சிலாம் வந்து கேட்குறாங்க, ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாவனி, பட் நமக்கு அதை கிளியரா அங்க காமிக்கல. நெக்ஸ்ட் போயிடுறாங்க. கமல் சார் வந்து என்ன பண்றாங்க, அடுத்து வந்து இசைவாணிட்ட பேசுறாங்க. இசைவாணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க, யாரும் என்ட நல்லா பேச மாட்டாங்க அப்படின்னு இசைவாணி சொல்றாங்க. உடனே ஹவுஸ்மேட்ஸ்ல என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இசைவாணி தான் வந்து கடைக்குட்டி, அவங்க தான் வந்து எங்க கூட மிங்கிலாக மாட்டாங்க, எங்க எல்லாருக்குமே இசைவாணிய பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இப்படின்னு போச்சு. அடுத்து நிரூப் ஸ்டோரிக்கு, நிரூப் ஸ்டோரி பத்தி பேசுறாங்க. நிரூபையும் அண்ணாச்சியும் வந்து சேவ் பண்ணிடுறாங்க, சேவ் ஜோன்ல போயிருங்க அப்படின்னு சொல்லி கமல் சொல்லிடுறாங்க, நீங்க சேஃப் ஜோனுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சொல்லிட்டுறாங்க. அடுத்து அந்த பாவனி அழுதாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அதை பத்தி சார் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பாவனி அக்ஷரா சொன்னதை வச்சு அழுதுருக்காங்க. அக்ஷரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களை எல்லாருமே காப்பாத்துனாங்க, ஆனா நீங்க தேங்க்ஸ் கூட சொல்லல, என்ன நீங்க மரியாதையா எடுத்துக்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை எல்லாருமே காப்பாற்றினாங்க, ஆனால் நீங்கள் என்ன ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, என்ன நீங்கள் மரியாதையாக எடுத்துக்க வேண்டாமா, யாருக்கும் அக்செப்ட் கொடுக்கல நீங்கள், இந்த மாதிரி சும்மா அக்ஷரா விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாவனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கடைசியாக போகிறீங்க, கடைசியாக தான் போகிறீங்க அப்படின்னு அக்ஷராவை பாவனி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அக்ஷரா இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ அக்ஷரா பேசுனது பாவனிக்கு ஹர்ட் ஆகி பாவனி அழுதுருக்காங்க. இப்படியே இந்த கதையை ஃபுல்லாக கமல் சார் கிட்ட சொல்ல, கமல் சார் இதை வந்து அப்படியே பேசி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அஞ்சு பேரை வந்து சேஃப் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரியங்கா, அக்ஷரா, ராஜு, நிரூப், அண்ணாச்சி, அஞ்சு பேரை சேவ் பண்ணிட்டாங்களா. மிச்சம் இருக்க பத்து பேர்ல இன்னொரு அஞ்சு பேரை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு ரெண்டு பேரை உட்கார வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இசைவாணி சின்ன பொண்ணையும் உட்கார வச்சுட்டு இசைவாணியை சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அடுத்து ஸ்ருதியையும் அதுவே உட்கார வச்சுட்டு ஸ்ருதியை சேஃப் ஜோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அடுத்து அபிஷேக்கே வருணையும் உட்கார வச்சுட்டு அதனால ரெண்டு ரெண்டு பேராக உட்கார வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இசைவாணியும் சின்ன பொண்ணையும் உட்கார வச்சுட்டு இசைவாணியை சேவ் பண்ணிடுறாங்க. ஸ்ருதியும் மதுவையும் உட்கார வச்சுட்டு ஸ்ருதியை சேவ் பண்ணிடுறாங்க. சிபி வருண் இவங்க ரெண்டு பேரில் சிபியை சேவ் பண்ணிடுறாங்க. ஐக்கிய அபிஷேக்கில் ஐக்கியை சேவ் பண்ணிடுறாங்க. அபிநேவ் நாடியாவில் அபிநேவை சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னொரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க. இந்த அஞ்சு பேர்லேருந்து நாளைக்கு ஒரு ஆளை வந்து எலிமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சின்ன பொண்ணு, மது, வருண், அபிஷேக், நாடியா, இவங்க அஞ்சு பேர்ல தான் நாடியா போவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி எபிசோட்ஸை நீங்க நெக்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் திஸ் கெஸ்ட் சேனல். பை பை.